ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ரோஜா குல்கந்து எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1/2 கிலோ ரோஜா பூ வாங்கி வச்சுருக்கேங்க. பன்னீர் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஜா பூ தான் வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம காம்பு தனியாக, பெட்டல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு நாள் நிழல்லே காய வச்சு எடுத்துருக்கேங்க. அது கூட சேர்க்கறதுக்கு 1/3 ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த பெட்டல்ஸையும் மிக்ஸி ஜாரில் ஃபல்ஸ் மோடில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு, கொஞ்சம் குறை குறப்பாக இது மாதிரி இருக்கணும். ரொம்ப அரைச்சிக்கினாக்கா தண்ணி விட்டுடும், உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இது கூட சேர்க்கறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கொஞ்சம் கசகசா, அப்புறம் வெள்ளரி விதை, தேன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். தேன் வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும். முந்திரி, பாதாம், கசகசாவை 1-2 நம்ம மிக்ஸி ஜாரில் உடச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம பொடிச்ச கல்கண்டு அது கூட சேர்த்துட்டு நம்ம ரோஜா இதழ்களையும் அது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு ஹீட் இருந்தால் போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்ச நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அது கூட வெள்ளரி விதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கடைசியில் தாங்க தேன் கலக்கணும். இந்த ரோஜா குல்கந்து வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தும். மலச்சிக்கலுக்கு சிறந்த நிவாரணம் தருங்க இந்த குல்கந்து. இப்போ நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம வந்து இது கூட தேனை கலந்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டெய்லி நம்ம வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதுங்க. இதில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். இந்த நட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே இந்த ரோஜா பூவில் உள்ள துவர்ப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இது எல்லாருமே எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாங்க. அதை ரொம்ப எடுத்துக்க வேண்டிய 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெள்ளரி விதை, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்து பார்க்கவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. இருக்க இன்னும் தேனில் ஊற உங்களுக்கு கலரும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு கலராக வந்துடும் பாருங்கள். பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைங்க. பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கலர் மாதிரி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம டெய்லி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. நம்ம இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, உங்களுக்கு தேன், அப்புறம் ரோஜா இதழில் உள்ள நம்ம துவர்ப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக உள்ளவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.